Bro, உங்களுக்கு வந்து எந்த டிராக்டர் bro உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு amount தரோம். உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், உண்மையிலே இல்ல. ஒரு 10 லட்சம் ரூபாய் தரோம். நீங்க வந்து எந்த டிராக்டர் வந்து எடுப்பீங்க? நீங்க அந்த வண்டி தான் வச்சிருக்கீங்க, அதனால தான் அப்படி சொல்றீங்களா? இல்ல bro, மைலேஜ்ன்ற ராஜானா MF தான். இந்த கால கட்டத்துல வண்டி எடுத்து ஓட்ட முடியுமா? எப்படி அதோட உங்களோட பார்வையோட கருத்து என்ன? Bro, உங்களுக்கு வந்து எந்த டிராக்டர் bro உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? நமக்கு MF தான் bro பிடிக்கும். என்ன காரணம் அப்படி MF ன்னு டக்குன்னு சொல்றீங்க கேட்டவனே? MF நல்லா மைலேஜ் கொடுக்கும் bro. நான் 4-5 வருஷமா அந்த வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன். நிறைய வண்டி ஓட்டிட்டு அந்த வண்டி கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. எனக்கு MF தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க MF ன்னு சொல்றதனால அப்ப நீங்க அந்த வண்டி தான் வச்சிருக்கீங்க, அதனால தான் அப்படி சொல்றீங்களா? இல்ல bro, நான் டிரைவர் bro. ஒரு 7-8 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நிறைய வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இல்ல. அந்த வண்டியில நல்லா இருக்கு MF ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தரோம். உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், உண்மையிலே இல்ல. ஒரு 10 லட்சம் ரூபாய் தரோம். நீங்க வந்து எந்த டிராக்டர் வந்து எடுப்பீங்க? நான் MF தான் bro எடுப்பேன். MF தான். இப்போ John Deere, New Holland இந்த மாதிரி மாடல்லாம் எடுக்கவேனா? அதுல ஆப்ஷன் இல்லையா? இல்ல bro, மைலேஜ் நல்லா கொடுக்கும் bro. MF ஓட்றதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கு, மைலேஜ் நல்லா கொடுக்குது. மைலேஜ்ன்ற ராஜானா MF தான். சரி, ஓகே. நீங்க வந்து என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்லாம் ஓட்டிருக்கீங்க? நான் அதிகமா வைக்க போட்டி ஓடிறோம் bro. வைக்க அதிகமா ஓடிறேன், ரொட்டேட்டர் அதிகமா ஓடிறேன். ரெண்டுத்துக்குமே டீசல் கன்சம்ப்ஷன் வந்து மற்ற வண்டி கம்பேர் பண்ணுறப்போ எப்படி MF இருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது MF நல்லா மிச்சம் பண்ணுது ப்ரோ. சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிராக்டர்லாம் அதிகமாகிடுச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாடகையும் குறைச்சி அதிகமாக ஓட்டுறாங்க. இப்போ உள்ள நிலைமைக்கு டீசல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95 ரூபா கிட்ட வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி எடுத்து ஓட்ட முடியுமா? எப்படி அதோட உங்களோட பார்வையோட கருத்து என்ன? ஓட்டலாம் ப்ரோ, எல்லாரும் எடுத்து வண்டி ஓட்டலாம். ஆனால் சில பேர் நம்ம வைக்க விட்ட போகிறோம்னா 40 ரூபான்னு நம்ம விட்டுறோம். சில பேர் 35 ரூபான்னு விட்டுறாங்க, 30 ரூபான்னு விட்டுறாங்க. அதனால் கொஞ்சம் கட்டுப்படி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வோட வாடகை பிரச்சனை வந்து நமக்குள்ளே போயிட்டுருக்கு. இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லா ஓனரும் இந்தமாரி பேசி அழகாக ஒரு சங்கத்தை மாரி பேசி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இப்போது MF வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க, MFோட மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? மெயின்டெனன்ஸ் நல்லா தான் இருக்குது ப்ரோ. MF பொறுத்த வரைக்கும் நான் நிறையா டைம் பிரேக் டவுன் ஆகி வண்டி நின்று இருந்துருக்கு. உடனே ஃபோன் அடிச்சு கூட்டோம்னா உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி வண்டி பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ மற்ற பிராண்ட் வண்டிலாம் சில வண்டி ஓட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அதோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு என்ன சொன்னாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? மற்ற கம்பெனிலாம் ஓட்டியிருக்கேன் அதேமாரி அந்த அளவுக்கு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ MF வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க, இது எதனால் வந்து சூஸ் பண்ணீங்க? சர்வீஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? MF ஃபோன் அடிச்சு கூட்டோம்னா உடனே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. மற்ற வண்டி அந்தமாரி சர்வீஸ் பண்ணி ரொம்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நேரடியாக போய் ரிப்போர்ட் கொடுத்தாலும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனைலாம் MFல வந்து சால்வ் பண்ணிடுறீங்களா நீங்கள்? எல்லாம் ஃபோன் கான்டாக்ட் மூலமே நான் சால்வ் பண்ணிவிட்டேன், ஆள் வந்துடுவாங்க, வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போடுவாங்க. ஓகே, உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ.